வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்மார்ட் டாக் சேனல். இப்போ குற்றால குறவஞ்சின்ற ஒரு கவிதையை பற்றி பார்க்கலாம். இந்த குற்றால குறவஞ்சியில் இதில் ஒன்றும் இம்பார்ட்டன்ஸாக இல்லை, நுழையும் முன் கொடுத்துருப்பாங்க. அதில் இப்போ குறவஞ்சின்றது வந்து ஒரு நாடக வகை, அது வந்து நாடக வகை சிற்றிலக்கிய வடிவத்தில் இருக்குது. நாடக வகை இலக்கிய வடிவம், இது வந்து ஒரு சிற்றிலக்கிய வகையில் ஒன்று. பாட்டுடை தலைவன் உலா வரும்போது அந்த அங்கே இருக்கிற தலைவி வந்து அவரை கண்டு காதல் கொள்வாங்க. இதை ஒரு குறத்தி வந்து அவங்களுக்கு நல்லதாக நடக்கும்ன்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து பரிசு பெற வருவாங்க. அதுதான் நம்மளுக்கு இந்த கதை. அந்த குறத்தியையும் குறவனையும் வந்து சிங்கன் சிங்கி சொல்லுவாங்க. அந்த சிங்கனுக்கும் சிங்கிக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல் தான் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த குற்றால குறவஞ்சியை வந்து குறத்தி பாட்டுன்னு சொல்லலாம். குற்றால குறவஞ்சியை இயற்றியவர் யாருன்னு யாருன்னு பார்த்தோம்னா திருக்கூட ராசப்ப கவிராயர். தமிழ்நாட்டில் தென்காசிக்கு அருகில் அமைந்திருக்கும் குற்றாலம், குற்றாலம் எங்க இருக்கு, தென்காசிக்கு அருகில் இருக்கு. தமிழ்நாட்டின் தென்காசிக்கு அருகில் அமைந்திருக்கும் குற்றாலம் என்னும் ஊரின் சிறப்பை புகழ்ந்து அங்குள்ள குற்றால நாதரை போற்றி பாடப்பட்டது குற்றால குறவஞ்சி. குற்றால குறவஞ்சி யாரை பற்றி பாடியிருக்காங்க, குற்றால நாதரை பற்றி போற்றி பாடியிருக்காங்க. குற்றாலம் என்னும் ஊரில், குற்றாலம் எங்கே இருக்குது, தென்காசிக்கு அருகில் இருக்குது. இந்த நூலை இயற்றியவர் வந்து திருக்கூட ராசப்ப கவிராயர். இவர் வந்து எந்த ஊரில் பிறந்தார்னா திருநெல்வேலி. அவரோட சிறப்பு பெயர் திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான். திருக்கூட ராசப்ப, திருநெல்வேலி, திருக்குற்றால கோவில் வித்வான். தீ தீன்னு தொடங்கும் பாருங்கள், தீ தீ ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்கூட ராசப்ப கவிராயர்னாவே, இப்போ திருக்கூட ராசப்ப கவிராயர் கவிதை கிரீடம் என போற்றப்படும் இந்த நூல் இருக்குல்ல குற்றால குறவஞ்சி, அவர் எழுதின நூல்கள்லேயே இந்த குற்றால குறவஞ்சி தான் அவரோட கவிதை கிரீடம் என்று போற்றப்பட்டது. மதுரை முத்து விஜயரங்க சொக்கலிங்கனார் விருப்பத்திற்கு இணங்க பாடி அரங்கேற்றப்பட்டது. யாரோட வேண்டுகோளுக்கு இணங்க இது வந்து பாடப்பட்டதுன்னா மதுரை முத்து விஜயரங்க சொக்கலிங்கனார். மதுரை முத்து விஜயரங்க சொக்கலிங்கனார் திருக்கூட ராசப்ப கவிராயர் திருநெல்வேலியில் தோன்றியவர். குற்றாலநாதர் கோவிலில் பணிபுரியும் காலத்தில் சைவ சமய கல்வியிலும் இலக்கிய இலக்கணங்களிலும் தேர்ச்சி பெற்றவர். திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான் எனும் சிறப்பு பட்ட பெயர் பெற்றவர். ஏன் திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான் இவருக்கு பெயர் வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, அவர் குற்றாலநாதர் கோவிலில் சைவ சமய அங்கே வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. பணிபுரிஞ்சி அங்கே கல்வியிலையும் இலக்கியத்திலையும் வந்து இலக்கிய இலக்கணங்கள்லாம் வந்து நல்லா கற்று தேர்ந்திருக்காரு. அதனால தான் இவரை வந்து திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான், அந்த கோவில் வேலை செஞ்சதால கோவில் வித்வான் சொல்லுவாங்க. குற்றாலத்தின் மீது இவர் வந்து தலபுராணம், மாலை, ஸ்லேடை, பிள்ளை தமிழ், யமக அந்தாதி இந்த நூல்கள்லாம் இயற்றிருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கோங்க. தலபுராணம், மாலை, ஸ்லேடை, பிள்ளை தமிழ், யமக அந்தாதி.